tamilnews.com உலக செய்திகள் அத்தனையும் உங்கள் விரல் நொடியில். ப்ரோ வணக்கம். வணக்கம், நல்லா இருக்க. பெரிய ஜேர்னி பிரதர், உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து முண்டாசுப்பட்டி ஷூட்டிங்கு ஈரோட்டில் பார்க்குறோம். செகண்ட் டைம் வந்து இங்கே இதே இதில் வந்து நம்ம வேலைன்னு வந்துட்ட வேலைக்காரன் அதுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுறோம். அண்ட் இப்போது கதாநாயகனுக்கு இந்த மூணு பேசும் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த முண்டாசுப்பட்டி அப்போ வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டு, ஒரு முடி ஹேர் ஸ்டைல் கூட லாங்காக இருக்க சொல்லுவேன், அப்புறம் இது யார்கிட்டையும் காட்டிடாதீங்க, இது வந்து இந்த லுக்கு வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக புது பசங்க பிரதர் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அஞ்சு மடங்கு உழைக்க வேண்டியது இருக்குது, ஆனால் ஹாப்பியாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் வரும்போது என்ன சொன்னீங்கன்னா, ப்ரோ நான் வந்து வெரைட்டி பண்ணிட்டேன், ஒரு கமர்ஷியல் ஒன்று ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ, நான் அடுத்தவங்களுக்கு ரிஸ்க்கை வந்து தூக்கி கொடுக்க விரும்பல, ஸோ நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அன்றைக்கி வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு தைரியமாக இறங்கி சொன்னீங்க. நீ கதாநாயகன், இந்த ஜேர்னி பிரதர், ஏன்னா ஒரு பல கனவுகளோட நீங்கள் வந்து ஒரு நடிகராக கூட ஆரம்பிக்கல, ஒரு கிரிக்கெட்டராக ஆரம்பித்து அப்புறம் நடிகரை வந்து படிப்படியாக உங்களுக்குட்டு ஐடென்டிட்டி உங்களோட ஃபேமிலியோ பேக்ரவுண்டோ யூஸ் பண்ணாமல் வளர்ந்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிரதர்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுதான் சொல்லலாம். ஏன்னா உங்களை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்து முண்டாசுப்பட்டி ஷூட்டிங்கில் தான் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஏன்னா அப்போ ஒரு கோபமும் இருந்தது, ஒரு ஆதங்கமும் இருந்தது. நம்ம கரெக்டான படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், பட் நம்ம இன்னும் அடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏறலை அப்படிங்கிறது ஒரு கோவம் இருந்தது. பட் இன்றைக்கி நான் ரீவன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து நம்ம சொல்லிக்கலாம் பெருமையாக, ஒரு ஜீவா, ஒரு முண்டாசுப்பட்டி, ஒரு இன்டர்நெட் நாளை, ஈவன் வேலனை வந்துட்டால் வெள்ளக்காரன் வந்து ஒரு புஷ்பா புருஷனும் ஒரு ஒரு ஆறு மணி காமெடி வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கதாநாயகன், நான் மொத படம் ஒரு கதாநாயகனாக பண்ணியிருக்கேன், இதுதான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் கேரக்டராக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறேன், திருப்பியும் அந்த ரிஸ்க் வேறு யாருக்கும் கொடுக்க விரும்பலை, அந்த ரிஸ்க் நானே எடுத்துக்கிறேங்கிறது தான் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக திருப்பி உங்களை அடுத்த வாட்டி சந்திக்கும் போது கதாநாயகன் பற்றியும் நம்ம பேசுவோங்கிறது நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இல்லை பிரதர், ஒரு ஆக்சுவலாக திருப்பதி வந்து சொந்தக்காரங்களோட போயிருக்கோம், அப்போ வந்து இந்த படம் எதேசியாக பார்க்குறாங்கங்க. பார்க்குறப்போ முன்னாடி நான் எதுவுமே கேட்கல, எங்கள் சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, படம்லாம் இப்படி இருக்கணும்டா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து பிரதர் அந்த ட்ராவலே மறந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றாங்க. இன்றைக்கி ஒரு விஷ்ணு விஷால் வந்து கதாநாயகம் பண்ணுறது ஈஸி, ஏன்னா ஒரு வெற்றின்னு ஒன்று இருக்குது, கமர்ஷியல் வெற்றின்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன் செலக்ட் பண்ணுறது வந்துங்க மிகப்பெரிய ரிஸ்க், அது உங்கள் லைஃப் ரிஸ்க் அப்படிங்கிறப்போ எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? இன்றைக்கி வந்து திருப்பி பார்க்குறப்போ நாம் எதனால் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ என்ன உங்கள் கண்ணு முன்னாடி வருது? அண்ட் வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரனோட வெற்றி, அது அது எப்படி உங்களை வந்து உள்ள மாற்றிச்சுங்க? வேலை வந்துட்டு வெள்ளக்காரன் கதை கேட்கும்போது அதை நான் சொன்னது எப்படி நடந்தது அப்படின்னு அதான் எப்போவுமே நான் சொல்வேன், நான் கதை செலக்ட் பண்ணுறத விட சில கதைகள் தான் நம்மளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன். ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ கான்செப்ட் உள்ள படங்கள் மட்டும் பண்ணு, இல்லை அப்படின்னா நீ காணாமல் போயிடுவே. ஸோ ஒரு முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளையெல்லாம் நீ பண்ணும்போது நீ சூப்பர், நீ கான்செப்ட் இல்லாமல் படம் பண்ணனா யூ வில் நாட் பி தேர் இந்த இண்டஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கே உள்ளுக்குள்ளே ஆமாம் இல்லை, நம்ம கான்செப்ட் படம் தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இதுலெல்லாம் நம்மளால் சர்வை பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம் வருது, ஒரு கோபமும் இருந்தது. எப்படி சொல்லிட்டார் டப்புன்னு, நம்மளோட லிமிட்டேஷன் இவ்வளோதானா, இவ்வளோதானா நம்ம லிமிட்டேஷன், இல்லை நம்ம ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அதில் கான்செப்ட் இருக்கக்கூடாது, கதையே இருக்கக்கூடாது, ஆனால் அது ஹிட் ஆகணும் அப்படிங்கிற உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மை உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் மனசாக கண்டிப்பாக உள்ளேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் அது. அண்டு கரெக்டாக அந்த டைமில் எழில் சார் ஒரு கதை சொல்கிறார், நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே இருந்தது அவர் சொல்லும்போது, ஓகே சூப்பர் அப்படின்னு 15 minutes தான் ஸ்கிரிப்ட் சொன்னார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அந்த ஆறு மணி காமெடி, ரெண்டாவது வந்து புஷ்பா புருஷன். என்னோட ட்ராக் தேர்ட் ட்ராக் தான் எனக்கு தெரியும், ஓகே கதை கேட்கும் போதே எனக்கு தெரியும் என்னோட ட்ராக் தேர்ட் ட்ராக். ஆனால் நீ ஃபஸ்ட் டைம் கமர்ஷியல் பண்ண போகிற, நீ ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம், இதில் உனக்கு என்ன கிடைக்குமோ குட்டி குட்டியாக நீ எடுத்துக்கோ. இப்போது மூணு ப்ரொடியூசர் மாறுது, அந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நடக்காதுன்னு ஒரு பயம் வருது, அப்போ தான் அதை நான் டோட்டலாக எடுத்துக்கிட்டேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பட் முக்கியமாக அந்த படம் பண்ண காரணமே சூரியனாவோட ட்ராக்கும் ரோபோனாவோட ட்ராக்கு தான், நான் ஒரு தேர்டு தான். பட் அந்த படத்து மூலயமா எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்தது, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு
அடுத்தடுத்த படங்கள் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். நான் கற்றுக்கின விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் 200% ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா, மைண்டு போட்டோன்னா, நம்பிக்கை நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அப்போ சொல்லுவோம், ஒரு பெல் அடிக்கும் எனக்கு, எப்பவுமே அந்த பெல் எனக்கு அடிச்சு கேட்டுருச்சுன்னா, ஒரு கதை கேட்கும்போது அதை நம்பி நான் பண்ணேன்னா, எனக்கு இது வரைக்கும் 90% சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அந்த பெல்லை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஸோ கடைசி வரைக்கும் ஐ திங்க் வேலை வந்துட்டா வெள்ளக்காரம் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஒரு ஒரு மைண்டில் வந்து உனக்கு என்ன வேணுமோ உனக்கு மொத்தம் கொடுக்க மாட்டாங்க, நீயே வந்து அந்த வாய்ப்பை வந்து நீ உனக்கே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் ஒவ்வொரு வாட்டி விஷ்ணு விஷால் ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குது, இது நீ பண்ணு பாப்போம் உன்னால பண்ண முடியுமா இல்லையாங்கிறது, இது உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன், நீ பெரிய இதுவாக இருந்தால் நீ பண்ணி காட்டுற அப்படிங்கிறது தான் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ விஷ்ணு விஷால சேலஞ்ச் பண்ணுது. அந்த விதத்தில் கதாநாயகன் ஒரு படம், பட் மிகப்பெரிய லேர்னிங் வேலை வந்துட்டா வெள்ளக்காரன். ஏன்னா இறைவியோட கண்டிப்பாக வந்தேன், கண்டிப்பாக பெரிய படம் அந்த டைம்ல ஒரு பயம் இருந்தது. பட் என்னன்னா, அது வேற ஜானர், இது வேற ஜானர் ஆஃப் ஃபிலிம், அண்ட் என்டர்டெயின் பண்ணும் ஆடியன்ஸை. நான் நிறைய வித்தியாசமான படங்கள் பண்ணிட்டேன், நிறைய அழுக வச்சுட்டேன், யோசிக்க வச்சுட்டேன், இப்போ சிரிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் பண்ணுற படங்கள் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் மட்டும் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் நான். சூப்பர். இந்த வேலை வந்துட்டா வழக்காரன் சொல்லும்போது ஃபாக்ஸ் ஸ்டாருடைய அசோசியேஷன், ஏன்னா அந்த ப்ரொமோஷன் பார்க்கும்போதுங்க அவ்வளோ எனக்கு என்ன அப்போ யோசிச்சுன்னா, இது இவ்வளோ தேவையா அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் அந்த படத்தோட வெற்றி பார்க்கும்போது, ஓ இது தேவைதான், ஏன்னா அவ்வளோ கரெக்டாக மெஷர்டாக எங்கே ப்ரொமோட் பண்ணணுமோ அந்த ப்ரொமோஷன் வந்து படத்தை வந்து வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு, ஒரு வகையில் விஷ்ணு விஷால் இருந்தாலும் அங்கே வந்து ப்ரொமோஷன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. இந்த அசோசியேஷன் இப்போ திருப்பியும் அசோசியேட் ஆகிருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? முண்டாசப்பட்டி ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் சக்ஸஸ், ரெண்டாவது வந்து வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், அதுவும் பெரிய சக்ஸஸ், மூணாவது கதாநாயகன். ஏதோ ஒரு ஒரு நான் எப்போவுமே ஒரு எனர்ஜிஸ் பார்ப்பேன், அது எப்போவுமே ஃபாக்ஸோட சேர்ந்தாலே ஒரு எனர்ஜி தானே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அண்டு வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் அப்போவே நிறைய பிளான் பண்ணதே இப்போ ப்ரமோஷன் தான், நம்ப மாட்டீங்க, படத்தோட 80% பட்ஜெட் வந்து நான் ப்ரமோஷன்ஸ் பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ செலவு பண்ணேன் அந்த படத்தில். எய்ம் வந்து ப்ரொடியூசரை வந்து சம்பாதிக்கிறதோ இல்லை ப்ராஃபிட்டோ அதெல்லாம் ரெண்டாவது, நல்லா படம் பண்ணோம் அதை நிப்பாட்டணும். அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரு ஹீரோ விஷ்ணு விஷாலை வந்து இது வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணியிருக்க, ஏன் இன்னும் நீ வந்து உனக்கு யாருமே படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மூணு படமோ நாலு படம் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே இல்லை, நான் ஏன் உனக்கு ஒவ்வொரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது? அது சொல்கிறேன், நல்ல படம், நிறைய படங்கள் வரும், பட் அது நல்ல படம் இல்லைன்னு சொல்ல வரல, அது ஏதோ ஒன்று அது ஒரு பயம், எங்கேயோ திருப்பி காணாமல் போகிற பயம், ஏன் உனக்கு ஒரு பெரிய செட்டப்பில் வர மாட்டேங்குது, இல்லை ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டோட சேர்ந்து ஒரு படம் வர மாட்டேங்குது, ஒரு கோவம். ஸோ அந்த கோவம் வந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் தான் மறுபடியும் ஓகே நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படிங்கிறதான் ஒரு ஒரு வாட்டி ஒன்று பண்ணுறேன். அந்த விதத்தில் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார், ஓகே தி பிலீவ்டு இன் மை கண்டென்ட், ஏன்னா தே டோல்ட் மீ இல்லை ஐ ஹவ் சீன் யுவர் மூவிஸ் நீ நல்லா பண்ணுற அப்படின்ட்டு. So Fox Star is not producing, okay. They are only distributing the movie. Puriyudu. So production is fully on me. So avangoda serumbodhu enak edho oru positive energy kedaikudhu. So and vidhathula I am very lucky and very thankful to Fox Star Studios to believe in me, especially Mahendran sir. Ana avaru romba belief vechirukkaru, ovvoru vattiyum avanal dhaan enak Fox Star e arimugam. Puriyudhu. So Jeeva padathilum avaru he was a part of Jeeva movie. Jeeva movie avanal dhaan nadandhathu. So thodandhu vandha enak bayangara support pannittu irukkaru. And my next movie, we're co-producing, me and Mahendran sir, Turmeric Media and Vishnu Vishal Studios. அது வந்து சில்க் வரப்பட்டி சிங்கம். ஓகே. ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு ஃபாக்ஸ் ஸ்டார் அண்ட் மஹேந்திரன் சார். ஸோ ஐ ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல் டு போத் ஆஃப் தம், ஏன்னா அவ்வளோ பிலீஃப் கொடுத்துருக்காங்க. நீ பண்ணுற கண்டென்ட் நல்லா இருக்கு, யூ ஜஸ்ட் ஹவ் டு பொசிஷன் யார் செல்ஃப்ங்கிறது ஒன்று இருக்கும்ல, அந்த பொசிஷனிங்கோட வேல்யூ வந்து அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரைட்டான ட்ராக்ல இருக்கேன். And more than anything, I'm happy that the audience is liking the movies. Our comedy padam eduthalum namba mattinga 28 reviews oda average rating for velanantra vellakara 3.2 stars. Wow, sathiyama solren, na nanichu kuda paakala enna na na adha sonna ore vishayam na indha padam vandu sirik vekkunga ungala avladhan sirichinga na super sirikala thittunga appadina adhe dhaan kadhanaayaga second half nalla siripinga unmayave sirikala na enna thittunga sirichinga na sandoshama irukku adha dhaan na solla varudhu. ஸோ அதுதான் எய்ம் இந்த படத்துக்கு. ஓகே. ஐ திங்க் வில் ஃபுல்ஃபில் இன் திஸ் மூவி ஆல்சோ. இப்போ விமர்சனங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ஒரு பெரிய டாபிக்னு ஓடிட்டுருக்கு, விமர்சனங்கள் தேவையா தேவையில்லையா, நெகட்டிவான விஷய விமர்சனங்கள் படத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. உங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? நான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா என்னோடய ஏழு படத்தோட விமர்சனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு கோபம் கிடையாது,
எனக்கு வருத்தமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிவ்யூஸ் பார்த்து தான் நிறைய பேர் உள்ளே வராங்க படத்துக்கு, அப்படி தான் இருக்குது எனக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, கண்டிப்பாக ரிவ்யூஸ் அஃபெக்ட் அ மூவி, அதை நான் ரொம்ப நம்புகிறேன். எங்கள் லெவலுக்கு பெருசாக இல்லைனாலும் பெரிய படங்கள் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது, ஏன்னா அவங்களோட ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரிவ்யூஸுங்கிறது நான் எப்பவுமே சொல்கிறது, எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட இவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தாங்கன்னா இவ்வளோ பேர் இப்படி நினைப்பாங்க, இவ்வளோ பேர் இப்படி நினைப்பாங்க, இது ஒரு மெஜாரிட்டிக்கான ஒரு விஷயந்தான். அப்படி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு பிஸ்னஸ் இது. நம்ம வாழ்க்கையில் எல்லா ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணுறது இல்லையா, நம்ம சினிமா மட்டும் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி லிட்டில் பர்சனலாக அட்டாக் பண்ணுவேன் நான் யாரையும், நான் அதை தான் எப்போவுமே சொல்வேன். பர்சனலாக யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பின்னாடி வந்து உழைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அவ்வளோ உழைப்பு இருக்கு. பர்சனலாக அட்டாக் பண்ணாமல் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், இது உங்களுக்கு பிடிக்கும், இது மேபி பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், இது ரொம்ப பிடிக்கும், இது சுத்தமாக பிடிக்காமல் போகலாம் அப்படிங்கிறது பிரித்து சொல்லிட்டோன்னா அதை கூட நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டா இட் வில் பி குட் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஹெல்தி, அவ்வளோதான், கரெக்டாக சொன்னாங்க. ஒய்ஃப், அதாவது இன்றைக்கி நாங்களாம் உங்களை நம்புகிறோம், இன்றைக்கி விஷ்ணு விஷாலை வந்து தேடி வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். அன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணுறப்போ விஷ்ணு விஷால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், வாழ்க்கையில் முதல் படி எடுத்து வைக்கிற ஒரு மனுஷன். அங்கே பார்த்துருக்காங்க, கட் பண்ணி பார்த்தா அவங்க பிறந்த நாள் வருது, ஒரே பேஜு, நாலு போஸ்டர், நாலு போஸ்டர்லேயும் விஷ்ணு விஷால் நின்றுருக்காரு, ஃபுல் பேஜ் ஆக்கிரமிச்சுட்டு நாலு டைட்டில் நின்றுட்டுருக்கு. என்ன எப்படி ரியாக்ட் பண்ணாங்க முதல்ல அந்த போஸ்டர் அப்படிங்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சுதான் இல்லைம்மா நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களா, இல்லை பார்த்தது வந்து சர்ப்ரைஸ்? தெரியாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்தது என்னென்னா அதை ஃப்ரேம் பண்ணி அப்படி ஈவினிங் என் கையில் கொடுத்தாங்க. இதுக்கு தானே இவ்வளோ நாளாக உழைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா ஷி சீன் மீ கோ த்ரூ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் மை லைஃப். அண்டு அவங்களால வந்து அந்த அந்த கிஃப்ட் வாங்கி நான் ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், அதை ஃப்ரேம் பண்ணி வச்சாங்க. வெரி லக்கின்னு சொல்லுவேன், ஏன்னா இது கடவுளாக கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு. அண்டு நாலு படமும் சொல்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இன்றைக்கி நாலு படமும் பீப்புள் வில் லைக் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா கண்டென்ட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன். நான் டாக் அபவுட் கண்டென்ட், நான் சொல்கிறது வெரைட்டி இருக்குது, புது விஷயங்கள் இருக்கும். இப்போ கதாநாயகன் வந்து நான் எதுவுமே பெருசாக கருத்தோ பெருசாக கதை இல்லை, ஆனால் புதுசான ஒரு விஷயங்கள் இருக்கும், அந்த புது விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து ராட்சசன், அது வந்து நான் ரொம்ப என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம. 78 நாள் ஷூட்டிங், அதில் 73 நாள் எனக்கே ஷூட் இருந்திருக்கு, 36 டபுள் கால் சீட்டு, 7 ட்ரிபிள் கால் சீட் நடிச்சிருக்கேன் அந்த படத்துக்கு. அதாவது அங்கதான் இருந்திருக்கீங்க, அந்த கேமரா பின்னாடி நம்ப மாட்டீங்க, சில நாட்கள் வந்து ஸ்பாட்லேயே கேரவான்லேயே தூங்கிடுவேன், அப்படிதான் அந்த படம் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு கருத்து வந்த ஃபீட்பேக் வந்து ராம், டைரக்டர் ராம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, ப்ரொடியூசர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னாங்க. ஸோ உங்களுக்கு சொல்லும் போதே தெரியும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அஸ் அ ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன், கதாநாயகன், அடுத்தது ராட்சசன், 73 நாள் எனக்கே ஷூட்னா யோசிச்சு பாருங்க. அப்போ என் கேரக்டர் ஒன் ஆன் ஒன், நானும் வில்லனோட பொண்ணு ஒன்று கண்டேன், அது வந்து அடுத்த மாதம் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போறோம். பெலிச்சூப்ளு வீராசாமி டைரக்ஷன், ஸோ தமன்னா அவங்க ஹீரோயின். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் படம் பண்றேன், இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அவுட் அண்ட் அவுட் பீங்லேருந்து எண்ட் ஒரு சில்குவார்பட்டி சிங்கம், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் 3வது படம், என்னோட பிக்கெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டில் டேட். அண்ட் எலில் சாரோட கோ டைரக்டர், இந்த 6 மணி காமெடி, அதுக்கப்புறம் புஷ்பா புருஷனோட ரைட்டர். ஓகே, ஸோ அவர் தான் அந்த ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் ஹிலேரியஸ் ஃபிலிம், அண்டு புதுசாக இருக்கும், ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரும் ஒரு பெரிய வில்லனுக்கும் நடக்கிற பிரச்சனை, அதுவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு 4 வெரைட்டி அப்படிங்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா திருப்பி நான் ஒரு 4 ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களோட பேசும்போது நான் இன்னும் சந்தோஷமாக பேசுவேன், ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இட்ஸ் அ காட் கிஃப்ட்னு சொல்லுவேன், ஏன்னா ஜேர்னியே வந்து கிரிக்கெட்ல ஆரம்பிச்சு தெரியும், அது எது சினிமா வரவனா இல்லையா, ஃபர்ஸ்ட் படம் வந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் ஆச்சு, திருப்பி 2 படம் ஃப்ளாப்பு, காணாமல் போயிடுவேனான்னு ஒரு பயம்,
அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் அது இன்னும் மாறினேன், திருப்பி இப்ப நாலு படம் பண்றேன், எனக்கே ட்ரீம் மாதிரி இருக்கு எல்லாமே, ட்ரீமா இல்ல ரியாலிட்டியானு அப்பப்ப நானே செக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிதான் இருக்கேன் லைஃப். அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி ஹூஸ் பீன் அ பார்ட் சோ ஃபார். ஏன்னா இது வர்றதுக்கே உங்களுக்கே தெரியும் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறாங்க சினிமா வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்கிறது, பிரேமுக்கு வேணா ஈஸியா தெரியும் அது அப்படி நாங்கள் காமிக்கிறோம், பிரேம ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி காட்டுறோம், பின்னாடி அதோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நிஞ்சம் கிடையாது. இட் இஸ் ஆஸ் காம்ப்ளிகேட்டட் ஆஸ் எனிபடிஸ் லைஃப், எனிபடிஸ் சேலஞ்சஸ் தான் நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம். பட் இந்த இடம் வந்து சினிமா கொடுத்துருக்கு இப்போதைக்கு, எனக்கு இதை காப்பாற்றணும்னு கடைசி வரைக்கும் நான் நினைக்கிறேன். அதோட உழைப்பை நான் விடமாட்டேன், அதுக்கப்புறம் கடவுள் கையில் இருக்கு, மக்கள் கையில் இருக்கு, நம்ம கையில் உழைக்கிறது மட்டும்தான், அதை நான் விடமாட்டேன். சன் இதை இப்போ தான் உள்ளே வந்தார், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அப்பப்போ செல்ஃபி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு அப்பாவா, ஏன்னா அப்பாவா ஆனதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆகிட்டீங்க, எப்படி ஃபேமிலிக்கு வந்து நேரம் அலோகேட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து என் லைஃப்பில் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன். நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், கால் ஷீட் எல்லாம் சேர்த்து 365 days 320 days நடிச்சிருக்கேன். வாவ். ஸோ கரெக்டாக என் பையன் பிறக்கிற 6 months வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல, பார்க்கவே முடியல. நைட் தூங்கிடுவான், காலையில் நான் ஷூட்டிங் போயிடுவேன், அந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தேன். சில டைம் நைட் ஷூட் இருக்கும், காலைல நான் தூங்கிட்டு இருப்பேன், இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதையோட எல்லா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சிங்கப்பூர் போனேன், அங்கே தான் ஃபஸ்ட் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்போ தான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ஸோ இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. வெரி ஹாப்பி ஃபீலிங். என்னன்னா கொஞ்சம் பொறுப்பு வந்துச்சு திடீர்னு, ஒரு இது போனோம், இது வரைக்கும் நம்ம அப்படியே இருந்தோம், திடீர்னு வந்து ஐயோ அவங்க ஃபியூச்சர் இருக்கு, ஐயோ அவங்களுக்காக நம்ம உழைக்கணுமோ, அந்த ஒரு மென்டாலிட்டி ஒன்றும் ஜாஸ்தி ஆயிருச்சு. அண்ட் வெரி லக்கி, செம்ம கியூட் கிட்டு, பேர் ஆரியன். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க பயங்கர கியூட்டாக இருக்காரு, எனக்கும் அவன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிரிச்சுட்டே இருப்பான் எப்பவுமே. வெரி ஹாப்பி, வெரி லக்கி, அண்ட் ஐ திங்க் லக்கி சாம் மாதிரி எனக்கு பிறந்த உடனே நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ உடனே மாட்டேன், தகப்பா பிஸியாரு அப்படின்னு வச்சிருக்காரு, சந்தோஷமா இருக்கு. நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் வட்டம் பெருசு, அண்ட் பட் இருந்தாலும் பிரைவேட்டாக வச்சிருக்கிற ஒரு ஆள் நீங்க. நட்பு வட்டம் வந்து கீழே இருக்கும்போதும் கூட இருந்திருக்காங்க, இன்றைக்கும் உங்கள் கூட வந்து இருக்கிறாங்க. என்ன மாதிரியான இன்புட்ஸ் தராங்க ஒரு, ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க. இட்ஸ் வெரி டஃப், ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கான்செப்ட் மூவி கிடையாது, சேஃப் பெட் கிடையாது, ஒரு கமர்ஷியல் மூவி, உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் வச்சுக்கிட்டே போகிற ஒரு ட்ராவலர். என்ன மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து வாங்குறீங்க? எங்கிட்ட சொன்ன எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், உதய் சார், விஷால், ஆர்யா எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ், எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, வெரி கேர்ஃபுல்லாக பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. எடுத்தோடனே வேலை வந்துட்டு வெள்ளக்காரன் படம் வந்து உதயசர் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தாரு, நல்லா இருக்கும் படம், கண்டிப்பாக நல்லா பண்ணோம் அப்படின்னு சொன்னார். விஷால் வந்து ட்ரெய்லரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து வேலை வந்துட்டு வெள்ளக்காரன் அப்போ பரவாயில்லா எதுவும் நினச்சேன் நல்லா பண்ணிடுறேடா அப்படின்னாரு. அப்புறம் படம்லாம் ரிலீஸ் ஆனதால் சூப்பராக நினச்சி கூட பார்க்கல, வெறி கூட்டுறா ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாரு. திருப்பி நான் ரெண்டாவது படம் பண்ணும்போது, மூணாவது படம் அனௌன்ஸ் பண்ணும்போது, டே என்னடா பாத்திரா ரொம்ப வேகமாக போகிற அப்படின்னாங்க. இல்லை இல்லை ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு, இல்லை இல்லை உன்னோட ரிஸ்க் ஜோனுக்குள்ளே படம் பண்ணு, ரிஸ்க் ஜோனை தாண்டிடாத, ரிஸ்க் ஜோனை தாண்டிட்டா பிரச்சனை, நீ எப்போ அதுக்குள்ளே மட்டும் பண்ணுறியோ அது நாளைக்கு சின்னதாக தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, பட் பெருசாக போய் தோத்துட்டேன்னா பெரிய பெரிய பிரச்சனை வரும். அந்த விதத்தில் இந்த ரிஸ்க் ஜோனை தாண்டாமல் நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா யூனோ ஐ மீன் முண்டாசுப்பட்டி அப்போல்லாம் வந்து அவ்வளோ இறங்கி எல்லாரும் அந்த முண்டாசுப்பட்டி ஆப் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கும் வந்து நான் சொல்லாமலே எனக்கு ஒரு நிறைய சப்போர்ட், எத்தனை ட்வீட்ஸ் எவ்வளவு ஆர்யா ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு பண்றாரு, ஆர்யா அவர் படத்துக்கே பண்ண மாட்டாரு. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டான பீப்புள். அண்ட் ஆர்யாலாம் வந்து படத்தோட சாங்ஸ் பார்த்தாரு, ஆஃபீஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, ட்ரெய்லர் பார்த்தாரு முன்னாடியே, நல்லா பண்றடா, வெரி குட்ரா, வெரி குட், ரொம்ப ஆல் ஆஃப் தம் வெரி சப்போர்ட்டிவ். விஷால் கூட இப்போ ராட்சசன் டீசர் காமிச்சேன், கட்டி பிடிச்சிட்டு டேய் என்னடா அப்படின்னாரு, என்ன திடீர்னு இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னா அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னி கூட என்னை பாராட்டுறாங்கும்போது வெரி வெரி லக்கி, ஐ வெரி லக்கி. விக்ராந்த் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. முண்டாசப்பட்டி அப்போல்லாம் காலையில் வந்து கலெக்ஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லும் போது ஈவினிங் அப்படியே சோகத்தில் போய் அவன் வீட்டில் உட்காந்து நைட்டு பூரா அங்கேருந்து ஒரு 2-3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பயங்கரமாக கவலைப்படாத, படம் சூப்பராக இருக்குது, நாளைக்கு 2 நாளில் உனக்கு தெரியும் அப்படின்னா. திருப்பி முண்ட இன்டர்நெட் நாளையப்போ படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மச்சு இந்த மாதிரி ஒரு படம் கேட்டேன்,
குழப்பமா இருக்கு. டைம் மிஷினு எனக்கு என்னமோ புரியுது, எல்லாருக்கும் புரியுமா, எனக்கு பயமா இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கதை சொன்னேன். இல்லடா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பண்ணு அப்படின்னு தைரியமாக சொன்னான். எனக்கும் அப்படி தான் தோணுது, பண்ண போகிறேன், எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு. இல்லை ரொம்ப நல்லா இருக்கு பண்ணுண்ணா. திருப்பி வந்து இப்போ சமீபத்தில் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, எப்படி வரவே வீட்டுக்கு இப்போ தைரியமாக வர. ஸோ என்னன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது எல்லாருக்குமே. ஐம் வெரி லக்கி தட் வேஸ் நிறைய இதில் அதான் சொல்கிறேன். நிறைய இடத்துல ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கார் காட், அதான் சொன்னேன் ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த இடத்துல ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மி. அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஹீரோ சேர்ந்து இன்னொரு ஹீரோக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கேன் என் லைஃப்பில். எல்லா பாயிண்ட் ஆஃப் டைமில் தே ஹவ் ஸ்டுட் பை மீ அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இப்போவும் தே ஸ்டாண்ட் பை மீ. குட் பீப்புள், விஜய் சேதுபதி, கதாநாயகங்களும் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. யாருக்கும் கெஸ்ட் ரோல் பண்ண மாட்டேன், ஏன்னா பண்ணால் எல்லாரும் கேட்குறாங்க வேணாம் அப்படின்னாரு. தலைவர் நீ கதை கேளுங்க, அது கெஸ்ட் ரோல் கிடையாது, அது கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரம். ஏன்னா இருக்கிற கொஞ்சம் கதை அங்கே தான் இருக்கு, அது தப்பாச்சுன்னா படம் தப்பாயிரும் அப்படின்னா சிரிச்சாரு. சரி நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டு நம்ப மாட்டீங்க, நெக்ஸ்ட் செகண்ட் ஓகேன்னு யோசிக்கவே இல்லை. தலைவாக்கு சூப்பர், நீங்கள் சொன்னது கரெக்ட், நான் பண்ணுறேன்னாரு, வந்து பண்ணார். ஸோ சினிமாவுக்கு மட்டும்தான் அவங்க உழைக்கிறாங்க, மற்றபடி அந்த அந்த ஈக்குவேஷன் பணம் எதுவுமே இல்லைங்க. அதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்ஸ் நீங்கள் உங்களை நம்பணுங்க, நம்பி தாங்க வாழ்க்கை. ஒன்ஸ் யாராவது இங்க நம்பினாங்கன்னா அதுக்கப்புறம் பணம் வாங்கினோம் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஓவியா சில்குவார்பட்டி சிங்கம், ஓகே, ஒரு 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 ஐட்டம் சாங் பிளஸ் ஒரு மூணு சீன். ஐட்டம் சாங் சொல்ல மாட்டேன், அது ஒரு முக்கியமான கேரக்டர் படத்துல, அந்த கேரக்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு பேசும்போது டைரக்டரோட ஏர் பண்ணா நல்லா இருக்கும். அவர் சொன்ன ஓவியா பண்ணுவாங்களா சார், கண்டிப்பா பண்ணுவாங்க சார் அப்படின்னு போன் எடுத்தேன். ஓவியா இந்த மாதிரி இருக்கு பண்றேன் அப்படின்ட்டாங்க. நீ கதை கேளு ஃபர்ஸ்ட்டு என்ன இல்லை, அதெல்லாம் உன் ப்ரொடக்ஷன் தானே, நீ தானே என்ன பண்றேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அவங்க. ஸோ நமக்கு முன்னாடி அவங்களை பத்தி தெரியும், உலகத்துக்கு இப்போதான் தெரியுது, எங்களுக்கு பெருசா ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த செகண்ட் ஓகேண்ணா, இல்லை நீ கதை கேளு ஃபர்ஸ்ட், அதெல்லாம் கிடையாது, உனக்காக நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னன்னா இது எல்லாமே நடக்கிறது, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏதோ ஒரு கனெக்ஷன். கனெக்ஷன் என்னன்னா ஜஸ்ட் சென்ட் அவுட் பாசிட்டிவிட்டி. ஓகே, நம்ம பாசிட்டிவாக இருந்து நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டே இருந்தோன்னா அது திருப்பி ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வரும் கண்டிப்பாக. அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மண், வெண்ணிலா கபடி குழு, குலினரி கூட்டம், கதாநாயகன், சில்குவார்பட்டி சிங்கம், என்னோட அடுத்த படமும் அவர் தான் டிஓபி. ஸோ என்னன்னா இங்கே டிராவல் வந்து சேரும்போதெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்ணா, சூரி, அகெயின் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நடக்காத ஒரு காரியம், எவ்வளோ டேட் வேணா எடுத்துக்கோங்கிறாங்க. ஸோ என்னன்னா ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு எல்லாமே. ஓகே, வெரி வெரி ஹாப்பி தட் யூனோ மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேட்டதுனால என்னால ஷார்ட்டா சொல்ல முடியல. இல்ல இல்ல, இது ஷார்ட்டா சொல்றதுக்கு நம்ம டிவி இன்டர்வியூ இல்ல, நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சினிமால வந்து பணம் இருக்குன்ட்டு வர்றாங்கங்க, வந்துட்டு நாம வந்து ஒரு பணம் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்னு நம்புறாங்கங்க. ஆனால் அதுக்குள்ள கான்டாக்ட்ஸு, அதுக்குள்ள நீங்கெல்லாம் எவ்வளோ உழைக்கிறீங்க அப்படிங்கிற இன்னொரு சைடு யாருக்குமே தெரிய மாட்டேது. அது தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, நான் இந்த இங்கே வரப்போ அதை யோசிச்சுட்டு வந்தேன், இதை கேட்கணும் அவர்கிட்ட, இதை கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்ட்டு. சின்ன கேள்வி என்னன்னா, ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் என்னென்னா ஒரு படம் பண்ணுறாங்கங்க, நல்லா பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான், அப்புறம் ஆள் டிசப்பியர் ஆயிடுறாங்க. நூறில் ஒரு பத்து பேர் தான் நம்ம திருப்பி பார்க்க முடியுது, 90 பேர் ஆனால் பண்ண படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க, திருப்பி வர முடியல. இப்போ ஒரு ஆக்டராக ஒருத்தர் வந்து பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா, பண்ணி ஒரு விஷ்ணு விஷால் மாதிரி வளர்ந்து வரணும் அப்படின்னா என்ன ப்ரைமரியாக அவங்க பண்ணணுங்க? ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன், ஏன்னா இது வந்து ஃப்ராங்காக பேசுனா தப்பான பதில் தான் வரும். ஸோ ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். நிறைய பேர் வந்து ஹீரோ வந்தால் நடித்து போங்கப்பா அதுதான் உங்கள் வேலை அப்படிங்கிறேன். எனக்கு தெரிஞ்சது கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறவன் நான் தான் தியேட்டரில். அப்போது இந்த படம் நல்லா வரணுங்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குது. அப்போது இந்த படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இப்போது நான் லோ ஆங்கிள் ஷாட் வைங்க, எனக்கு பில்டப் வைங்கன்னா அது தப்பு, ஆனால் நான் கதையில் கேள்வி கேட்டால் அது கரெக்ட். நான் வந்து இல்லைங்க, இந்த பேக்கேஜிங் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம், இதுக்கு இப்படி போடுங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை போடுங்க, இல்லை இந்த வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட்டை போடுங்க, இல்லை இப்படி பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை போடுங்க, இல்லை ஹீரோயின் இந்த படம் வந்து ஹீரோயின் ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் நம்ம மாட்டீங்க, ராட்சசன் படத்துக்கு நான் சொன்ன ஒரு விஷயம்,
ஹீரோயின் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னோட பெரிய ஹீரோயினை போடுங்க இப்படி தான் ஓப்பனாக சொன்னேன், ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஆஸ் இது வந்து தலையிடுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது தலையிடு கிடையாது. நானும் ரெண்டாவது மூணாவது படம் எனக்கு, நான் மூணாவது படம் கூட சொல்ல மாட்டேன், சூப்பர் டைரக்டர் சுதா நல்ல ஒரு டீசெண்டான படம் தான், பல அரசியல் உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும், அதனால அந்த படம் சரியா போல. செகண்ட் படம் வந்து பெரிய அடி எனக்கு, ஏன்னா ஒருத்தர் நான் சொல்றது கேட்கல, நீ யார், நீ ரெண்டாவது படத்துல என்ன பேசிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியாதா, வந்தீங்களா நடிச்சீங்களா போனீங்களா, அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு வைராகமா ஒரு கால் எடுத்தேன், நான் இன்புட் கொடுக்குறவங்களுக்கு கூட மட்டும்தான் நடிப்பேன், நீங்க இன்னில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அன்னைக்கு எடுத்த முயற்சி தான் குள்நறி கூட்டம், முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்டர்நெட் நாளை, வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், நீர்ப்பறவை, மாவீரன் கிட்டு, வா இங்க வந்து நிக்கிறீங்க, இப்போ கதாநாயகன், இனி வரலசன், பொண்ணு கண்டேன், சிலுக்கு வரப்பட்டி சிங்கம். என்னன்னா கண்டிப்பா என்னோட ஜேர்னில மொக்க படம் நான் பண்ணல, ஸ்ட்ராங்கா சொல்றேன், அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணது. ஏன் அப்படின்னா சினிமா ஒரு டீம் ஒர்க்குங்க, இங்க ஒருத்தர் கரெக்ட் அப்படின்னா எல்லா படம் ஹிட் ஆகணும், எல்லாரும் எங்கேயோ தவறு பண்ணுவோம், அது உட்காந்து பேசி கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஈஸியா, ஹீரோ தலையிடுறாருன்னு. நான் மட்டும் இல்லை, நீங்களும் என்னோட நடிப்புல தலையிடுங்க, கேமராமேன் சொல்லுங்க, இல்லைங்க இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கணும் நல்லா பண்ணலாம் சொல்லுங்க, தப்பே இல்லையே, இல்லை என்கிட்ட சொல்ல முடியாது டேரக்டர் கிட்ட சொல்லுங்க, அவர் சொல்லுவாரு. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் டீம் ஒர்க் கண்டிப்பா. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா யாருமே தப்பான படம் சூஸ் பண்றது இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடந்துருது, கதை கேட்கும்போது சூப்பராக இருந்திருக்கும். எனக்கே நடந்திருக்கேன், பலையபாண்டியங்கிறது கதை கேட்கும்போது சூப்பரான கதை, ஆனால் அது எக்ஸிக்யூஷன்ல ஃபெயில் ஆச்சு. ஸோ நிறைய படங்கள் எக்ஸிக்யூஷனில் தான் ஃபெயில் ஆகுது, அப்போ எக்ஸிக்யூஷனில் நிறைய ஈகோஸ் வருது, நான் பெருசா நீ பெருசா, நான் சொல்றது கேட்பியா நீ சொல்றது கேட்கணுமா, இந்த மாதிரியான ஹியூமன் ஈகோஸ்னால தான் நிறைய விஷயங்கள் கெட்டு போகுது. ஸோ நிறைய பேருக்கு ஒரே அட்வைஸ் என்னன்னா, ஆக்சுவலி இதுக்கு அட்வைஸே கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது, முயற்சி விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் முடியாதுன்னு வாங்க, அதான் என்னப்போ முடியாது முடியாதுன்னு சொல்லும் போது ஏன் முடியாது நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கறதுதான். ஸோ முடியாது முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம யோசிக்க கூடாது, உழுவோம், நானும் நிறைய ஃபெயிலர் சந்திப்பேன் ஃபியூச்சர்ல, இன்னொன்று இப்பதான் என் கரியர் ஆரம்பிச்சிருக்கு, நிறைய நான் பார்க்க வேண்டியது இருக்கு, தோப்பேன், மிகப்பெரிய தோல்வி வரும், ஜெயிப்பேன், மேபி ஜெயிக்காம போவேன், என்ன வேணா நடக்கலாம், ரெடியா இருக்கணும், ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும், எப்போ விழுந்தாலும் திருப்பி அதுதான் வந்து பழச மறந்துடணும். அதெல்லாம் வந்து சில படங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு வாரம் வீட்டு விட்டு வெளியே வராமல் வந்திருக்கேன், அப்படியே சோகத்தில் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், திருப்பி எட்டாவது தான் வெளியே வந்துடுவேன், சரி பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்னு நான் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், எனக்கும் அது இன்னும் வரணும், ஏன்னா இப்போவும் நான் சில டைம் சோகமாக அப்படி உட்காந்துருவேன், அது மீறி ஃபைட் பண்ணி வரணும், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து அதை மட்டும்தான், கீப் ஃபைட்டிங் கீப் ஃபைட்டிங் கீப் ஒர்க்கிங் ஹார்ட், ஒரு நாள் பலன் வரும் கண்டிப்பாக, ஏதோ ஒரு விதத்தில் வரும், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக்கு, ஏன்னா சமூக நீதி பற்றி நிறைய படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறங்காட்டி கேட்குறேன். கொஞ்சம் பொறுக்க முடியாத ஒன்று, பொண்ணு இறந்து போயிட்டாங்க அனிதான்ட்டு, அந்த பொண்ணு பயங்கரமாக படிச்சிருக்கு, என்ன காரணம், ஒரு சிஸ்டம் ஃபெயில் பண்ணி அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லை, உங்களுக்கு ஏதாவது வகையில் பாதிப்பு பர்சனலாக ஏற்படுத்துச்சுங்களா? கண்டிப்பாக, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் டிவி பார்க்குறதில்ல, நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்ல, நிறைய இன்டர்நெட்டில் ஏதாவது நியூஸ் பார்த்தோன்னா அப்படி திரும்பிடுவேன், ஏன்னா எடுத்தாலே கோவம் அவ்வளோ வருது, எல்லா விதத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் உலகம் பூரா நடந்துட்டுருக்கு, ஹேட்ரெண்டு, மனிதர்கள் வந்து மனிதர்கள் பற்றி கவலையே படுறதில்லை, உண்மையாக சொல்கிறேன், இந்த தாட் எனக்கு என்றைக்கு இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருக்குது, யாருக்கும் யாருக்கும் பிடிக்கல, எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிட்டாங்க, உண்மையாக சொல்கிறேன், அது அரசியல்வாதிகளை மட்டும் கை காமிக்கிற விஷயம் கிடையாது, நம்மளும் அப்படி தான், எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாள் மட்டும் நல்லா போகணும்னு நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படி போகுது யாருமே கவலைப்படுறதில்லை, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் தான் எல்லாரும் ஒன்று சேர்றோம், மறுபடியும் அவன் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் போயிடுறோம், அப்போ நம்மளும் தப்பு தானே, கண்டிப்பாக உண்மையாகவே வெரி சேட் திங், இது ஒன்று வெளியே தெரியாமல் பல விஷயங்கள் இவ்வளோ வருஷமாக நடந்திருக்கு, கண்டிப்பாக இன்னும் நடக்கலாம், வெளியே கூட தெரியாமல் போகலாம், எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாறணும்னா நம்ம மாறணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அரசியல் வந்து ஒவ்வொரு வாட்டி மாறிட்டு தான் இருக்குது,
புது புதுசாக விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் ஒவ்வொரு வாட்டி திருப்பி திருப்பி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும். ஹெல்ப்லெஸ்னு ஒன்று வரும், சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சொல்யூஷன் என்ன? வருத்தமாக தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இதை பற்றி யாராவது பேசுவோம். ஏன்னா நான் இருக்கிற லெவலில் வருத்தப்பட்டு தான் மட்டும்தான் பட முடியும். ஏன்னா என் கையில் எதுவுமே இல்லையே. இருக்கிறவங்க கையில், யார் கையில் இருக்கோ அவங்க ஏதாவது இது இதுக்கு ஒரு ஒரு சிஸ்டமாக எடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் சம் அதர் சைல்டு இந்த ஃபியூச்சர் வில் பி சேவ். அவங்களோட டெத்து வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். நான் பாவம், வெரி பேட் டு த ஃபேமிலி, ஐ ரியலி மை ஹார்ட் கோஸ் அவுட் டு தெம். உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு சினிமாக்காரங்கிறதுனால நான் இது வரைக்கும் அதை பற்றி எந்த ட்யூட் ட்வீட்டும் போடல, எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா என்ன என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. புரியுதுங்க, இதுதான் வந்து என்னோட சிச்சுவேஷன். நீங்கள் கேட்டிங்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக இறுதியாக நம்ம படத்துக்கு வருவோம். கதாநாயகன் அந்த வர 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு காத்துட்ருக்கு. ஒரு படமாக ஆடியன்ஸாக நாங்கள் எல்லாம் போயிட்டு ஜாலியாக உட்காந்து பார்க்குறதுக்கு என்னென்ன விஷயம் உள்ளே இருக்கும், என்னென்ன ஒரு 100 ரூபா நாங்கள் இப்போ 150 ரூபா கொடுக்கணும், அந்த கட்டிக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த 30-35 ரூபாய்க்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கதாநாயகன் அவங்களுக்கு வேலை வந்துட்டு விளக்காரன் சொன்ன மாதிரி தான். என்னென்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் ஜாலியாக உட்காந்து படம் பாருங்க, சிரிப்பீங்க. ஒரு ஒரு படத்துலேருந்து வெளிவரும்போது ஒரு ஸ்மைல் இருக்கும் ஃபேஸில். புது புதுசான கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. ஆனந்த்ராஜ் சார் வந்து துபாய் ஷேக்காக நடிக்கிறாரு, சரண்யா மேடம் வந்து தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். நான் வந்து ஒரு ஆரை, என் பேர் தம்பிதுரை, பிரச்சனைக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன். நான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா யாருன்னா, எனக்கு வரப்போகிற மாப்பிள்ள வந்து லைஃப்ல ரியல் ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். நான் வந்து பிரச்சனைக்கே போக கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன். எப்படி இவரோட கண்ணில் இவர் ஹீரோவா மாறாருங்கிறதா கதை. அது எவ்வளோக்கு இவ்வளோ ஜாலியா, எவ்வளோக்கு இவ்வளோ லைட் ஹார்ட்டடா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம். எப்படி புஷ்பா புருஷன்ங்கிற பிரச்சனை சூரியனை மாட்டி விட்டனோ, இந்த படத்துலயும் படம் பூரா பிரச்சனை கொடுப்பேன். செகண்ட் ஹாஃப்ல பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுருவேன் அவரை. அதுவும் ஒரு சின்ன ஹியூமர். மொட்டை ராஜேந்திரன் ஒரு சிங்கர். இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன்னா ஒரு பெரிய சிங்கர், ரைட்? இந்த மாதிரியான ஒரு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஒரு புது புதுசான கேரக்டர்ஸ பாப்பீங்க படத்துல. என் பேர் தம்பிதுரை, சூரியனா பேர் அண்ணாதுரை. அண்ணா தம்பின்னு கூப்பிடுவோம். சோ அதான் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு ஜாலியான ஒரு படம். ஷான் ரோல்டன் மியூசிக். சோ ஷான் ரோல்டன்கே புதுசா இருக்கும். ஏன்னா இந்த வரிகள்லாம் பாத்தீங்கன்னா, சண்டேனா பாட்டிலடி டயர்டானா வீட்டுல படு, ஒன்னு பேபி உன்னை பாக்குறது என்னோட ஹாபி, ரொம்ப சிம்பிளா ஈஸியா. ஸோ ஒரு ஃபேமிலியோட ரெண்டு வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஸோ ஒரு ஃபேமிலியோட ஜாலியா போய் இந்த படத்தை பார்க்கலாம். டோட்டலா ஒரு செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரும்போது நான் ஜாலியான ஒரு படம் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து கதாநாயகன். ஒரு என்ஜாய்மெண்ட்காக எல்லாரும் போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, இறுதியாக ஆடியன்ஸுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மெசேஜை அந்த கேமரா போய் சொல்லிருங்க. கதாநாயகன் September 8th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமான படம் என் லைஃப்ல. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பைரசி தயவுசெய்து கில் பைரசின்னு சொல்லுவேன். எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கோம், பட் இன்னமும் பைரசி ஸ்டில் கண்டினியூயிங். பட் எங்களோட டியூட்டி டு டெல் யூ தட், தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சா எல்லோரையும் கூட்டிகிட்டு போங்க, ஃபேமிலியோட போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு, பதில் சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் நிறைய வெற்றியோட இதே ஸ்மைலோட விஷ்ணு விஷாலை வந்து பார்க்கணும். எனக்கும் பூஸ்ட் ஆக்சுவலாக பார்க்கும்போது, எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது நான் அப்படி பார்த்தவர் இப்படி இருக்காரு, சூப்பராக இருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு ஹாப்பினஸ்ங்க. வெற்றிகள் தொடரட்டும். இந்த மாதிரி சென்சிபிளாகவே எப்பவுமே இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.